அனைவருக்கும் வணக்கம். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை ஊடக ஓநாய்களை ஏலம் விட்டது, திமுக அரசின் ஊழல்களை ஒவ்வொன்றாக அம்பலப்படுத்துவோம் என எச்சரித்திருப்பது போன்றவை அரசியல் அரங்கில் பல்வேறு விமர்சனங்களை எழுப்பியுள்ள நிலையில், கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் செந்தில் பாலாஜி அண்ணாமலை பத்திரிகையாளர்களை தரக்குறைவாக பேசினார். அவர் பொய் சொல்வதற்காகவே பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துகிறார். அண்ணாமலைக்கு புரிதலும் கிடையாது, புரிந்து கொள்ளும் பக்குவமும் கிடையாது. எனவே அவர் குறித்து கேள்வி கேட்டு பத்திரிகையாளர்கள் தங்கள் பக்கத்தையும் தொலைக்காட்சி நேரத்தையும் வீணடிக்க வேண்டாம் என கேட்டுக்கொண்டார். உங்களையெல்லாம் ரொம்ப தரக்குறைவாக பேசினார். 500, 1000 ரொம்ப மோசமாக சொல்லக்கூடாத வார்த்தைகள். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் இப்போ இன்றைக்கி கூட்டம் நடத்தணும், கூட்டத்தில் என்ன முடிவெல்லாம் எடுத்தது நீங்கள் வெளிப்படையாக நாங்கள் வந்து நீங்கள் எல்லாம் இருந்து கவனிச்சிங்க. என்னென்ன வந்து June 3 நாங்கள் பணிகள் செய்ய போகிறோம், மக்களுக்கு என்ன செய்ய போகிறோம், எந்த வகையில் கூட்டங்களை நாங்கள் நடத்த போகிறோங்கிறத வெளிப்படையாக சொன்னோம். நீங்கள் சொன்ன நபர் வந்து புரிதலும் இல்லை, புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவமும் இல்லை. அதனால் வந்து புரிஞ்சு கொள்ளக்கூடிய பக்குவம் இல்லாதவங்ககிட்ட நீ எந்த கருத்தை சொன்னீங்கனாலும், சில பேர் வந்து தன்னுடைய இருப்பை காட்டுறதுக்காக, நானும் இருக்கேன் ஒரு இயக்கத்தில், அதில் பொறுப்பில் இருக்கேன், நான் தினமும் வந்து பத்திரிகையிலையோ தொலைக்காட்சியிலையோ என்னுடைய செய்தி வரணும் அப்படிங்கிறதுக்காக தவறான செய்திகளை, உண்மைக்கு புறம்பான செய்திகளை, அரசின் மீது அவதூறு பரப்பக்கூடிய செய்திகளை தொடர்ந்து வெளியிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி கருத்துக்களை வெளியிடுறாங்க. அந்த கருத்துக்களுக்கு நம்ம பதில் சொல்லி நீங்களும் கேள்வி கேட்டு உங்களுடைய பக்கத்தையும் வீணடிக்க வேண்டாம், தினசரி பத்திரிகை வார பத்திரிகையில் உங்களுடைய தொலைக்காட்சியில் நேரத்தையும் வீணடிக்க வேண்டாம். இதற்கு அண்ணாமலை அளித்த சவுக்கடி பதில் இதுதான். அதாவது 5 கட்சி மாறினவர், காத்திலிருந்து நிலக்கரியிலிருந்து ஊழல் விஞ்ஞான முறையில் செய்கிறவர் அண்ணாமலைக்கு பக்குவம் இல்லை. என்ன பக்குவம் இல்லை? பக்குவமா ஊழல் பண்ண தெரியாது. அதான் செந்தில் பாலாஜி என்ன சொன்ன கருத்தை முற்றிலும் ஏற்றுக்கிறேன். அண்ணாமலைக்கு பக்குவமா ஊழல் பண்ண தெரியாது. ஏன்னா அண்ணாமலைக்கு ஊழல் பண்ணவே தெரியாது. அதான் செந்தில் பாலாஜி சொன்னது சரிதான்.